ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வாழைத்தண்டை நார்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணியில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வாழைத்தண்டு கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழைத்தண்டு சூப் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா வாழைத்தண்டுலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் உள்ள வாழைத்தண்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். பாதி வாழைத்தண்டை மட்டும் இது மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சதை இப்போ ஒரு ஸ்டெய்னரில் சேர்த்துட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் இதில் நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சால் அதில் உள்ள நார் எல்லாமே போயிடும். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதோட ஜூஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரானால் நம்மளோட வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சூப் ரெடி ஆகிடும். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாற்றி எடுத்து வந்தாச்சு. சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.